हाय फ्रेंड्स, वेलकम टू कृषि किचन। नम्बर इनकी रवे कुलिपणियार एप्डी पाकपो नम्बर चैनल सब्सक्राइब पन्नादोंगा सब्सक्राइब पन्नीडुंग। ना और कप अलवुक्कु रवे एडुत्तिरुक्केन, अदे कप्पुल मुक्काल कप अलवुक्कु तैर सेर्त्तुकोंगा। கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பணியாரத்துக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் வதக்கிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்தா போதும். ஏன்னா கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை சேர்த்துட்றோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அதிகமாக வதக்க வேண்டாம், லைட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். பணியாரத்தில் வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு இன்ச் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் தேங்காவை கூட பல்லு பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து இந்த ரவையில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ரவை வந்து நல்லா ஊறட்டும். 20 to 30 minutes நல்லா ஊற வைங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணா, மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். மாவு வந்து புளிக்க வைக்கல, அதனால் பேக்கிங் சோடா சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காட்டி டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. நீங்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 3 to 5 minutes நல்லா வேக விடுங்க. ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் செவந்துடும், உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே மாவு இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா வேக விடணும். இல்லாட்டி வெளியில் ஃபுல்லாக நல்லா வெந்த மாதிரி தெரியும், உள்ளே நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே இருக்கும். அதனால் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இட்லி மாவு தோசை மாவு எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.